திருமணத்துக்கு நல்லவரன் பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதை சரியான இடத்துல பார்ப்பது ரொம்பவே முக்கியம். அதற்கான சரியான இடம் அலிவெட்ஸ் மேட்ரிமோனி. உங்களுக்கான சரியான துணையை தேடுங்க சரியான இடத்துல. இன்று ரிஜிஸ்டர் செய்யுங்கள். நடிகை ரோஜா அவர்கள் விஜயவாடால இருந்து திருப்பதிக்கு தனியார் விமானத்துல பயணம் பண்ணிருக்காங்க. நடுவானத்துல அந்த விமானம் பறந்துட்டு இருக்கும் போது அந்த விமானத்துல திடீர்னு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக சுதாரிச்சுக்கிட்ட விமானி அந்த விமானத்தை அவரோட திறமையினால பத்திரமா தரையிறக்கிட்டாரு. அந்த பிளைட் லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிளைட்ல பயணம் செஞ்ச பயணிகள் கிட்ட அந்த விமானத்தோட ஊழியர்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை, அந்த விமானத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் என்ன, விமானத்துல பயணம் செஞ்ச பயணிகள் கிட்ட அந்த ஊழியர்கள் என்னதான் கேட்டாங்க அப்படின்றத இந்த செய்தியில நம்ம பார்க்கலாம். நடிகை ரோஜா அவங்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆர் கே செல்வமணி அவங்களோட டைரக்ஷன்ல பிரசாந்த்க்கு ஜோடியா செம்பருத்தி படத்துல அறிமுகமானாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு தென்னிந்திய மொழியில முன்னணி ஹீரோனா வளம் வந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2002 டைரக்டர் ஆர் கே செல்வமணியவே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா சினிமால நடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனா தற்போது அரசியல பட்டை கிளப்பிட்டு வர்றாங்க. ஆந்திர மாநிலத்தோட ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல போட்டிட்டு வெற்றி வாகையும் சூடி இப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிற நகரி தொகுதியில எம்எல்ஏ இருக்காங்க. இந்த நிலைமையில ரோஜா அவர்கள் விஜயவாடால இருந்து திருப்பதிக்கு தனியார் விமானத்துல பயணம் பண்ணிருக்காங்க. நடுவானத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே அந்த விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுகிட்ட விமானி சாதுரியமா அந்த விமானத்தை அவசர அவசரமா பெங்களூர்ல தரையிறக்கி இருக்காரு. அந்த விமானியோட துரிதமான செயலால ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பெங்களூர்ல தரையிறக்கப்பட்ட அந்த விமானத்துல இருந்து பயணிகள் யாரையுமே வெளியே விடல. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா கதவு எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் பயணிகள் எல்லோருமே வெளியே போக அனுமதிச்சிருக்காங்க. ஆனா பயணிகள் கிட்ட என்ன பிரச்சனை, எந்த மாதிரியான தொழில்நுட்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தெரிவிக்க மறுத்திருக்காங்க அந்த விமான ஊழியர்கள். இந்த சம்பவத்துக்கு எல்லாம் முன்னாடி அந்த விமானத்துல பயணம் செஞ்ச பயணிகள் கிட்ட ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாதான் உங்களை இந்த விமானத்துல இருந்து வெளியே போக நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு அந்த விமானத்தோட ஊழியர்கள் சொன்னதா நடிகையும் எம்எல்ஏமான ரோஜா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டை முன் வச்சது மட்டும் இல்லாம அந்த தனியார் நிறுவனம் மேல நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு அவர் முடிவும் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. சமீப காலமாவே விமான விபத்துகளும் விமான தொழில்நுட்ப கோளாறுகளும் அதிகமா ஏற்பட்டிருக்க இந்த சமயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவுக்கு என்கூட சேர்ந்து கமெண்ட்ல தெரிவிங்க. திருமணத்துக்கு நல்லவரன் பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதை சரியான இடத்துல பார்ப்பது ரொம்பவே முக்கியம். அதற்கான சரியான இடம் அலிவெட்ஸ் மேட்ரிமோனி. உங்களுக்கான சரியான துணையை தேடுங்க சரியான இடத்துல. இன்று ரிஜிஸ்டர் செய்யுங்கள்.